வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஹாஃப் பைக்கர் சென்னை. இதுதான் என்னுடைய அழகான CB350 RS. ஸோ என்னடா இவன் வண்டி ஓட்டாமல் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கானேன்ட்டு யோசிப்பீங்க. இது ஒரு சின்ன சம்பவம். இது ஆக்சுவலி என்னோட ஃபால்ட்டுன்னே கூட சொல்லலாம். இட் இஸ் அ மெக்கானிக்கல் ஃபால்ட், ப்ராடக்டோட ஃபால்ட் கிடையாது. என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ தெரிகிறதா, ஃபெண்டர் அதோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, இப்படி இருக்கணும். என்ன பிரச்சனைனா, ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப்பில், அதாவது பேர் சொல்லிடுறேன், இல்லை ஒன்றும் இல்லை, மோட்டோ டைனமிக்ஸ்னு ஈஸியாரில் ஒரு ஒர்க் ஷாப், ப்ரீமியம் பைக்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறவங்க தான். அங்கே என் ஃப்ரெண்டு கூட அவன் பைக்கு ஒரு இதுக்காக போயிருந்தப்போ என் பைக் செயின் லூஸாக இருக்குதுன்னு சொல்லி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு சைடில் வந்து இந்த போல்ட்டு ஓவர் டைட் வச்சுட்டாங்க. ஸோ இப்படி பார்த்தா தெரியுதான் தெரியலை, பட் ஒரு சைடு பெண்டு வந்துருச்சு. யூ கேன் சி உள்ள கேப் பாருங்க. டயரில் ஒரு ஆசிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இது நல்ல பெண்ட் ரிமூவ் பண்ணி ஒரு இடத்துல திருப்பி மாட்டி கொடுத்து ட்ரை பண்ணிட்டேன், இருந்தாலும் அது ஃபிட் ஆகலை. ஸோ அண்ட் பைக்கும் பெருசாக வெளியே எடுக்கிறது இல்லாததுனால இதை நான் பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன். பட் இப்போ அப்பப்போ வண்டி எடுக்கிறேன், எடுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா டயரில் ஃபுல்லாக தேய்ச்சி தேய்ச்சி பார்த்திங்கன்னா அதை த்ரெட்டு மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இட் இஸ் டயரையும் நல்லா டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சம கலாட்டி போட்டலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். வந்துட்டு செக்யூரிட்டி. ஸோ இது ப்ராடக்டை பற்றி சொல்லணும்னா, இது நான் ஆட்டோ பப்பா ஆக்சசரிஸில் வந்து இது யூனிவர்சல் தான், ஸோ அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். ப்ராடக்ட் இஸ் அ ரியலி குட் ப்ராடக்ட், இதுக்கு ரிவ்யூனே வச்சுக்கோங்க. இது எந்த வகையிலும் எனக்கு இஷ்யூஸ் ஆனதில்லை, நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது தான். ஜஸ்ட் ஒரு ஹியூமன் எரர்னால என்ன ஆயிடுச்சு, இப்போ இது வந்து யூஸ் இல்லாமல் போக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கழட்டி வைக்க தான் போகிறேன், ஏன்னா போக போக டயர் ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா இப்போதைக்கு டயர் அவங்க ஓடவும் இல்லை. ஸோ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால ஸோ எடுத்துடலான்னு ஒரு முடிவில் வந்துட்டேன். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து சேர் அடிக்கும். சேர் அடிக்கிறப்போ இவ்வளோ தூரத்துக்கு வரும். இது நான் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ என்ன வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு இது போடுறது. என்ன, மேடு பள்ளத்தில் ஏற்றி இறக்குறப்ப மட்டும் லைட்டாக ஒரு ஷேக் இருக்கும், ஆனால் மேனேஜபிள் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால ஒரு சவுண்ட் வரும், இருந்தாலும் அது இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். இப்போவும் இந்த மாதிரி ஆயிருக்கு. இதை மாட்டிருக்கிறவங்க எங்கே செயின் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் இது கரெக்டாக மாட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, உங்கள் டயருக்கு இஷ்யூ இல்லாமல் இருக்கும். ஸோ இது நான் இதை ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுவோம். 1 hour later. என்னடா புது ஆக்சசரி மாதிரி இருக்கு, பழைய ஆக்சசரி தான் கழட்டிட்டப்பா, கழட்டிட்டேன். ஏர் ஃபெண்டரை கழட்டியாச்சு. ஸோ அந்த யாரை பார்க்க இன்னும் செம்மையாக இருக்கு. அதப்பா ஓ
என்ன மழை பெய்கிறப்போ கொடூரமாயிடும். ஓகே, எனிவேஸ் ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பை. I love the moment.